அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய பகுதியில் நாம் பார்க்குள்ளது 9வது வகுப்பு புதிய புத்தகமான தமிழ் புத்தகத்தில் உள்ள முக்கிய நூல்கள், நூல் ஆசிரியர்கள், மேற்கோள்களை பற்றி தற்போது பார்க்கலாம். கடைசி நேரத்தில் குரூப் ஒர்க் இன்னும் 6 டேஸ் தான் இருக்குது. இந்த டைமில் வந்து மொத்தமாக எடுத்து பார்க்கறதுக்கு பதிலாக சும்மா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. முக்கிய நூல்கள், நூல் ஆசிரியர்கள், மேற்கோள்கள். பகுதி 1, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். 1856 வெளியிட்டார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். 1856 திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமாரிலப்பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமாரிலப்பட்டர். திராவிடம் என்ற சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார்? கால்டுவெல். திராவிடம் என்ற சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார்? கால்டுவெல். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை முதன் முதலில் முன்வைத்தவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை முதன் முதலில் முன்வைத்தவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளை தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளை தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மால்தோ, தோடா, கோண்டி ஆகிய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயர் வைத்ததோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்று கூறியவர் யார்? ஹோகன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மால்தோ, தோடா, கோண்டி ஆகிய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயர் வைத்ததோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்று கூறியவர் ஹேகன். தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனித்த குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யார்? கால்டுவெல். தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யார்? கால்டுவெல். தமிழ் ஓவியம் என்ற நூலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். தமிழ் ஓவியம் என்ற நூலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படிதான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படிதான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்கிறது என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பிங்கல நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பிங்கல நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடலை பாடியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடலை பாடியவர் பாரதியார். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்தன் காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்ற பாடலை பாடியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்தன் காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்று பாடியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தமிழ் விடுத்தூது. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் என்ற பாடலை பாடியவர் யார்? கவியோகி சுத்தானந்த பாரதியார். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் என்ற பாடலை பாடியவர் யார்? கவியோகி சுத்தானந்த பாரதியார். விறகு நான் வண்டமிலே உன்னொருள் வாய்த்த என்ற பாடலை பாடியவர் யார்? கவிஞர் வாலி. விறகு நான் வண்டமிலே உன்னொருள் வாய்த்த என்ற பாடலை பாடியவர் யார்? கவிஞர் வாலி. விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் என்ற பாடலை பாடியவர் யார்? மாலே தங்கப்பா. விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் என்ற பாடலை பாடியவர் யார்? மாலே தங்கப்பா. கால் முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். கால் முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன்.
மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் என்ற நூலை எழுதியவர் மணவை முஸ்தபா. மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் என்ற நூலை எழுதியவர் மணவை முஸ்தபா. தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலை எழுதியவர் என் சொக்கன். தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலை எழுதியவர் என் சொக்கன். மலை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். மலை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். குள்ள குளிர குடைந்த நீராடி என்றவர் ஆண்டாள். குள்ள குளிர குடைந்த நீராடி என்றவர் ஆண்டாள். தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் தோ பரமசிவன். தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் தோ பரமசிவன். நிலைப்பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? கவிஞர் தமிழ்வழி. நிலைப்பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் ஆகிய நூல்களை எழுதியவர் கவிஞர் தமிழ்வழி. காடெல்லாம் கலைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பெரிய புராண பாடல். பாடியது சேக்கிழார் பாடியிருக்காரு. காடெல்லாம் கலைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பெரிய புராணம். பெரிய புராண பாடலின் ஆசிரியர் சேக்கிழார். திருத்தொண்ட தொகை என்னும் நூலை எழுதந்து சுந்தரர். திருத்தொண்ட தொகை என்னும் நூலை எழுதியது சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதந்து நம்பியாண்டர் நம்பி. திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டர் நம்பி. திருத்தொண்டர் புராணம் சேக்கிழார். திருத்தொண்டர் புராணத்தை எழுதந்து சேக்கிழார். இந்த திருத்தொண்டர் புராணத்தின் இன்னொரு பேர் தான் பெரிய புராணம் சொல்லுவாங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். வானகமே இளவேயிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலினீரோ வெறும் காற்றி பிழைதானோ என்று பாடியவர் பாரதியார். வானகமே இளவேயிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலை நீரோ என்று பாடியவர் பாரதியார். நீரின்றி அமையா யாக்கைக்கு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இந்த பாடலை பாடியவர் குடப்புலவியனார். நீரின்றி அமையா யாக்கைக்கு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இந்த பாடலின் ஆசிரியர் குடப்புலவினார். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயலாக்கி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயலாக்கி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். ஊற்றுளி உதவிய முறுப்பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூற்றில் 133வது பாடல் இது. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே பொன்முடியார் பாடியிருப்பார் புறநானூற்று பாடலில் 312வது பாடல். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே என்னும் பாடலை பாடியவர் பொன்முடியார். புறநானூற்றில் 312வது பாடல். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்னவர் கணியன் பொங்குன்றனார். புறநானூற்றில் 192வது பாடல். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் பாடல் வந்து புறநானூற்றில் 192வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. 9 நாளி உடுப்பவி இரண்டே என்னும் புறநானூற்று பாடலை பாடந்து புறநானூற்று பாடலை சொல்லியிருப்பாங்க. 189வது பாடல். 9 நாளி உடுப்பவி இரண்டேன்னு சொல்லியிருப்பார் அவையார் புறநானூற்றில் 189வது பாடல். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூறு 18வது பாடல். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு 18வது பாடல். தண்ணீர் சிறுகதை எழுதந்து கந்தர்வன். தண்ணீர் சிறுகதை எழுதந்து கந்தர்வன். கந்தர்வன் எழுதிய நூல்கள் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன். சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் ஆகிய நூல்களை எழுதியவர் கந்தர்வன். பூமொழி என்ற பாடலை பாடியவர் யூமா. பூமொழி என்ற பாடலை பாடியவர் யூமா. கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் நூல் யாருன்னா கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் நூல் வைரமுத்து எழுதியிருக்காரு.
தண்ணீர் தேசம் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு எழுதியிருக்காரு. வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலை எழுதியவர் மா அமரேசன். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலை எழுதியவர் மா அமரேசன். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள துகள் கலித்தொகை. காளைகளின் பாய்ச்சல் பற்றி குறிப்பிடும் நூல் கலித்தொகை. காளைகளின் பாய்ச்சல் பற்றி குறிப்பிடும் நூல் கலித்தொகை. காளைகளின் பாய்ச்சல் பற்றி குறிப்பிடும் நூல் கலித்தொகை. சிந்துவெளி அகலாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக தெரிவித்தவர் யார்? ஐராவதம் மகாதேவன். சிந்துவெளி அகலாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக தெரிவித்தவர் ஐராவதம் மகாதேவன். நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது. ஸோ இருக்கிற நாட்களில் வந்து மிக குறைவான நாட்களே, அதை வந்து அவசரப்படாமல் மேலும் வந்து ரொம்ப பதட்டம் இல்லாமல் படித்ததை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக எதுவும் படிக்காதுங்க, ஏன்னா இப்போ புதுசாக படிச்சிங்கன்னா எதுவும் மனசில் நிற்காது. இருக்கிறத மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி குறிப்பாக இந்த இயர்ஸ் எல்லாம் டேட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில். இப்போது டைரெக்டாகவே டேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயருக்கு இதுக்கு முன்னே இயராக தான் கேட்டிருந்தாங்க, இப்போ டேட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டேட்ஸ் மட்டும் 1 ஆர் 2 டைம்ஸ் எழுதி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போங்க. நன்றி, வணக்கம்.